நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்னைக்கு சாரதா சமையல நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கிற உப்புமா. இந்த உப்புமா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான உப்புமா. வாங்க அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். மசாலா ரவை உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: ரவை, ஏலக்காய், பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, எண்ணெய். நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி போட்டிருக்கேன். இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், அது மாதிரி வாசனை இல்லாத ஆயில் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் விட்டுடுறேன். நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், பட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் வந்து ரவை 1 கப்பு அளந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 கப்பு தண்ணி விட்டு இங்கே சூடு பண்ணிகிட்டே இருக்கேன். அதாவது உப்புமா பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். உதிரியாக பிடிக்கும்னா 2 அளவு போட்டால் உதிரியாக வரும், 3 போட்டால் கொஞ்சம் நார்மலாக இருக்கும், 4 போட்டால் நல்ல சாஃப்டாக நல்ல ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து 4 தண்ணி விட்டு நான் பண்ணுவேன், அதனால 4 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம இதில் இந்த மசாலாலாம் அப்படியே ஃபுல் மசாலா தான் போடணும். 1 ஸ்டார் அனிஸ் போடுறேன், 5 சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், 1 ஏலக்காய் கொஞ்சம் இப்படி அழுத்திட்டு போடணும், இல்லாட்டி அது வெடிக்கும். கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ 1 பிரிஞ்சி இலையை 2 கட் பண்ணி போட்டுடலாம், 1 பிஞ்சு சோம்பு. எங்களுக்கு சோம்பு அவ்வளோவா பிடிக்காது, அதனால் லைட்டாக அதோடய ஃப்ளேவர் இருந்தால் மட்டும் போகும். அப்புறம் முந்திரி பருப்பு, இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். நான் 1 5 போட்டிருக்கேன். இந்த உப்புமாவை நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ஃப்ரெண்டு கொண்டு வருவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும்போது இது ஞாபகம் வந்து சரி இதை பண்ணிடலான்ட்டு 3 பச்சை மிளகா ஸ்டெட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப எலசாக இருக்குது, அதனால் 3 போட்டு, இல்லாட்டி 2 போதும். 1 சின்ன துண்டு மஞ்சி சரி அளவு போட்டு நல்லா வறுக்கணும். இப்போ 1 சிட்டிக்கு மஞ்சள் பொடி, நிறைய வேண்டாம், லைட்டாக இருந்தால் போகிறோம். நல்லா இது ரவை வந்து வாசனை வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். மினிமம் 1-5 நிமிஷம் வரைக்கும், அதுக்குள்ளே அதுக்கு அந்த பக்கம் தண்ணி கொதிக்கணும். இது நல்லா வறுப்பட்டு அந்த மசாலா வாசனைலாம் வருது. ஸோ இந்த நேரத்தில் ஸ்டவ்வை வந்து நான் சின்னது பண்ணிட்டேன். இங்கே தண்ணி கூட கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, இங்கேயும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து இதை தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு விடும்போது கொஞ்சமாக விடணும், ஏன்னா மேலே தெரிக்கும். நான் ஸ்டவ் வந்து சின்னது பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு வந்து கொஞ்சம் உதிரியாக வேணும்னா இந்த இதில் போட்டுட்டு இது பாருங்கள், ரவை கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இந்த ஸ்டேஜ் அப்படியே நம்ம வந்து வறுத்த விட்டு அதை வெந்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சு அது மாதிரி பண்ணால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சேர்ந்து இருக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன், இது 2 கப்பு அளவு. ரவையை நல்லா வறுத்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா சீக்கிரம் கலந்து விடணும். நான் வந்து 4 கப்பு தண்ணி விட்டுட்டேன், அதனால் இது வந்து நல்ல பொங்கல் மாதிரி இருக்கும், ஒரு சாஃப்டாக பொங்கல் மாதிரி. இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம், 1 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துருக்கேன். இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவு. இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துட்டு 1-2 நிமிஷம் மட்டும் நல்லா இதை மூடி வச்சிடலாம். நல்ல வாசனையாக இருக்குது, 2 நிமிஷம் ஆகிடுத்து இது நல்லா மக்கி இருக்கும்.
பூசறதுக்கு நான் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா அலம்பிட்டு. புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது, இந்த கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கக்கூடாது. அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆகிடுச்சு. மசாலா உப்புமா சர்வ் பண்ணும்போது நெய் போட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க, பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை ஒரு டிஸ்பிளே பவுலுக்கு மாற்றிடலாம். சூடான மசாலா உப்புமால நம்ம நெய் விட்டு கூட தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது சட்னி, நம்மளுக்கு பிடிச்ச சட்னி வச்சுக்கலாம். இல்லாட்டி தொக்கு ஊறுகாய் எதுவாக இருந்தாலும், இல்லாட்டி கூட சும்மாவே சாப்பிடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.